இன்றைக்கி ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு தக்காளி சாப்பாடு, வாணலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில் ரூபாரம் மிளகாலாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஆனியனும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் அவனுக்கு சுடுதண்ணி காஞ்சிட்டு இருந்தது. அவன் இந்த இது செய்யக்குள்ள தான் அவன் எந்திரிச்சானே, இப்போ தான் எந்திரிச்சு வந்தானே. அம்மா அவனுக்கு போயிட்டு அவனுக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்கு பேஸ்ட்லாம் வச்சு கொடுத்துட்டு அதுக்குள்ளே இங்கே ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு வச்சுட்டு போயிருந்தேன். அப்புறமா திரும்ப வந்து தான் டொமேட்டோ போட்டேன் அவனை ப்ரஷ் பண்ண வச்சுட்டு. அதுக்கப்புறம் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுவிட்டு அப்புறம் போயிட்டு அவனை குளிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே அவனை ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா நான் அவன் ரெடியாக தான் எல்லா நாளும் லேட் பண்ணுறான். அதனால் அவனை ரெடி பண்ணிவிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டு மசாலாலாம் கொட்டி உப்பு போட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். பக்கத்தில் குக்கர் சாப்பாடு விசிலும் வந்துருச்சு, அது கொஞ்சம் விசில் போக கொஞ்சம் நேரம் ஆகும். அப்புறமா வருண் ரெடி ஆகிட்டார். வருண் ரெடி ஆகிட்டு சரி கெடுங்கப்பா, ஏன்னா இன்றைக்கி டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்குவாங்க. நைட்டு படித்தான், எல்லா நாளும் ஹெவியாக ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க. நேற்று தான் ஏதோ ரெண்டு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க, இங்கிலீஷும் தமிழ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் மார்னிங் உட்காந்து சரி நான் போய் எடுத்து வைன்னு சொன்னேன்னா அவரும் போய் புக் எடுத்து உட்காந்துட்டார் படிக்கிறதுக்கு. வருண் ரெடி ஆயாச்சு, ரெடி ஆகிட்டு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுறாரு. வருணுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, தக்காளி சாப்பாடு முட்டை. இன்றைக்கி ஸ்கூலுக்கு முட்டையும் வந்துருச்சு. அப்புறம் சாப்பாடு விசில் போயிடுச்சு, அது அப்புறம் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சேன். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் கலரக்குள்ளே, தக்காளி இதில் போட்டு கலரக்குள்ளே, அதனால் சூடாகட்டும்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஒரு கொஞ்ச நேரம் சூடாடுற வரைக்கும், அதுக்கப்புறமா எடுத்து அந்த தக்காளி செஞ்சு வச்சிடல வதக்கி வச்சிடல, அதை எடுத்து இந்த சாப்பாட்டில் கிளறிட்டு அவனுடைய டிஃபன் பாக்ஸுக்கு போட்டேன். அவன் வேறு எனக்கு அம்மா நிறையா வேணாம் கம்மியாக தான் வேணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். நேற்று ஆஃப் பாயில், இன்றைக்கி வந்து முட்டை வந்து வேக வச்சாச்சு. அவன் தான் கேட்டான் எனக்கு முட்டை வேக வச்சு தான் வேணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு பேர்த்துக்கும் தேவையான அளவுக்கு சாப்பாடு எடுத்தாச்சு, சஹானாவுக்கும் வருணுக்கும். சாப்பாடெலாம் பரட்டிட்டு அவங்க டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் போட்டு அப்புறம் அவங்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்கு ஊட்டி விட்டாச்சு. சஹானாவும் இருந்துட்டா அதுக்கு நடுவிலேயே, அப்புறம் அவளுக்கும் ஊட்டி விட்டாச்சு, ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. அப்புறம் கம்மியாக தான் வேணும்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்தாச்சு. அப்புறம் முட்டையை உரிச்சு டிஃபன் பாக்ஸில் வச்சு ரெண்டு பேர்த்துக்கும் பேக் பண்ணியாச்சு. வருண் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. வருண் பாய், வருண் பாய், வருண் பாய். சஹானாவுக்கு இன்றைக்கி மிக்சர் ஸ்நாக்ஸுக்கு, சஹானாவும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. இன்றைக்கி சீக்கிரமாக தலை குளிச்சிருக்கா இன்றைக்கி, அதனால் முடி வந்துட்டு கிளிப்பு மட்டும் போட்டு விட்டேன் அவளுக்கு, ஈரமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு ஜடை எதுவும் போடலை. சஹானா ரெடி பண்ணி விட்டா ஃபஸ்ட்டு ஆளாக சிட்டு பாப்பா தான் முதல்ல போய் உட்கார்றான். அவள் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் போட்டு இவளுக்கு முன்னாடி நானும் போகன்னு சொல்லிட்டு ஏறி உக்காந்துட்டான் வண்டியில். சஹானா ஸ்கூலுக்கு போக ரெடியே நிற்கிறாங்க. சிட்டு இதான் சாவின்னு சொல்லிட்டு நான் தான் போவேன் ஃபஸ்ட்டுன்னு முன்னாடி ஏறி உக்காந்தாச்சு. சஹானா வேறு ஒரே கம்ப்ளைண்ட், பாப்பா ஏறி உக்காந்துட்டேன்னு சொல்லிட்டு. சஹானா பாய் பாய்.